இரு இப்படியே பாடிக்கிட்டு இருந்த பச்சை பச்சையா கேட்பாங்க சொல்லிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோ யூடியூப் சேனல். அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். அப்புறம் நல்லா பட்டு வேட்டி துணிலாம் போட்டு வந்திருக்கீங்க, என்ன கல்யாணத்துக்கு போறீங்களா? இல்ல இல்ல, நான் இன்னைக்கு என்ன கெட்டப்ல வந்திருக்கேன்னு கண்டுபிடி. அம்மா கல்யாணம் அப்பல தானே? நான் சுருளி கெட்டப் போட்டு வந்திருக்கேங்க. எது சுருளி? சுருளி சுருளியா? சுருளி மாதிரி வர சொன்னா சுருளி ராஜா மாதிரி வந்திருக்கான். சரி, நீங்க என்ன கெட்டப் போட்டிருக்கீங்க கண்டுபிடி பாப்போம். என்ன காஞ்ச இலைய போட்டுக்கிட்டு இருக்கு, மயக்கம் என்ன பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டா மயக்கம் மட்டும் வராது, வாந்தி பேதி சாவு கூட வரும். ஆள போயிரு, ரொம்ப காமெடியா பேசுறாரு. நான் மயக்கம் என்ன தனுஷ் கேட்டப்ல இருக்கேன் பார், கேமரா வேற வச்சிருக்கேன். லென்ஸ் கேப் கால்ட்டம் பேசிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப சும்மா தான் வச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து ஏன் இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேப்பீங்க தாத்தா எங்கன்னு. தாத்தா வந்து இன்னும் குவாரண்டைன்ல இருக்காரு, கண்டிப்பா அடுத்த வீடியோக்கு வந்து தாத்தா வந்துருவாரு. சோ அதனால மக்களே எல்லாரும் பி சேஃப், ஸ்டே அட் ஹோம். ஏன்னா இப்ப கேசஸ் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியே போறத தவிர்த்துருங்க, வீட்லயே இருங்க. எஸ், சோ நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் பாத்தீங்க, மட்டும் சிறப்பான வருஷமா இருக்கு. கர்ணன் படம் சூப்பர் ஹிட், இப்ப அடுத்து ஜகமே தந்திரமும் கலக்கு கலக்குன்னு கலக்க போறாரு. ஹாலிவுட்டுக்கே போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்னது அந்த மாதிரி இருக்கு இந்த வருஷம் அவருக்கு. ஆனா இந்த படம் வெளியே வருது வந்து அவருக்கு லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தியேட்டர்ல வர வேண்டிய ஒரு படம், ஆனா வந்து இப்ப ஓடிடில வரதுனால அவர் லைட்டா கொஞ்சம் அப்படியே அப்செட்டா தான் இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, மக்களும் கண்டிப்பா அப்செட்டா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ வந்து நம்மளால தியேட்டர்ல ரசிக்க முடியலையே அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து நெட்ஃபிளிக்ஸ் வழியா நம்ம பார்க்கலாம். சோ நம்ம காலத்தை தாழ்த்தாம இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், ஜகமே தந்திரம் படத்தோட ட்ரெய்லர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ லெட்ஸ் வாட்ச். Detention. See, it didn't have to be like this. All you had to fucking do was what you were meant to do. You and me. Netflix presents. Like brothers. Woo! சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாரா. நைஸ். Netflix 18 ஜூன். இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இந்த டைரக்டர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாரண்டினோ அப்படி ஒரு டைரக்டர் இருப்பார். அந்த படத்தோட லைக் அவரோட படம் மாதிரியே இந்த படம் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா அவரோட ஃபேன் பாய்னால
அந்த படம் பார்க்கறதுக்கு இது மோ கேங்ஸ்டர் படம் லைக் அதே சமயத்தில் அந்த பிளாக் காமெடிஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நிறைய அந்த வெள்ளக்காரங்க அந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான், இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடித்தவங்க சில மலையாள ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு கேங்ஸ்டர் மூவில கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போதும் என்ன நம்ம பார்ப்போம், இந்த கிராமத்துல ஒரு சண்டை இல்லனா ஏதாவது இந்தியாவுக்குள்ளேயே அந்த சண்டை முடிஞ்சிடும் பாருங்க. இது வந்து கொஞ்சம் மாறுபட்டு இங்கே வெளிநாட்டுல போயிட்டு ஒரு கேங்ஸ்டர் சண்டை வெள்ளக்காரனும் நம்ம தனுஷரும் வேற மோத போறாங்க. இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த மியூசிக் பத்தி இந்த மனுஷன் அபிச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு படத்துலயும். இந்த வருஷம் தனுஷ் வருஷம் மட்டும் இல்ல, ஆமா சந்தோஷ் நாராயணன் வருஷமும் கூட போட்டு பிச்சு பிச்சு எடுக்க அந்த மனுஷன். அவர்கிட்ட ஒரு படத்தை நம்பி கொடுத்துட்டோம்னா அது வந்து சேஃப் கணக்கு பார்த்தா, ஏன்னா அவர் பிஜிஎம்ல பிச்சு உதறிடுறாரு. அது வந்து படமா இருக்கட்டும், டீசர் ட்ரெய்லரா இருக்கட்டும், ஒரு சாதாரண ஆல்பமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சந்தோஷ் நாராயணன் பக்காவா செய்யறாரு. என்ன இந்த படம் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி பார்க்கும்போது தியேட்டர்ல பார்க்க வேண்டியது, என்ன பண்றது வீட்டுல உட்காந்து நெட்ஃபிக்ஸ்ல பாக்குற நிலைமை வந்துருச்சு. சிச்சுவேஷன் அப்படி இல்லையா, அதனால நம்ம வீட்டுலதான் இருக்கணும். ஆமா, ஏன்னா தனுஷ் கூட ரொம்ப சோகமா போட்டிருந்தாரு, அப்செட்டா தான் போட்டிருந்தாரு ட்விட்டர் எல்லாம் பார்க்கும் போது. ஸோ பரவாயில்ல, எல்லாரும் வீட்டில் வந்து சேஃபாக உட்காந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த படத்தில் இன்னொன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் தமிழா? ஆமாம், நான் தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்னா தமிழ்நாட்டிலேருந்து தானே வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க, தமிழ் வந்து உலகமெங்கும் பரவி இருக்கு. ஆமாவா? ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருப்பாங்கல்ல, எங்க ஊர்லயும் நிறைய பேர் தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ தமிழ் பேசுறவங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஓகே, உலகம் முழுக்க தமிழ் எப்பயுமே வந்து ஓங்கி நிக்கும். ஓகேவா? அந்த ஒரு சீனே போதும் நினைக்கிறேன். ஆமா, சில சில அந்த டான்ஸ் காட்சிகள்லாம் காட்டினாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. நம்ம தலைவன் பாபா பாஸ்கர் இருக்கான் நினைக்கிறேன், அவர் கொரியோ பண்ணிருக்காரு, அதான் வந்திருக்காரு, ஒரு கேமியோ மாதிரி வந்திருக்காரு. ஆமா, ஸோ பார்ப்போம், என்ஜாயபிளா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே ஒரு பெல் பட்டனுக்கும் அதை அமுக்கினாதான் எங்க அடுத்தடுத்த வீடியோலாம் வரும். சரிங்களா? ஏது உங்க பச்சை புள்ளைங்க.